தமிழும் ஆங்கிலமும் புலமை பெற்றவர். வழக்கறிஞர், எழுத்தாளர், பேச்சாளர், தொழிற்சங்க தலைவர், சுதந்திர போராட்ட வீரர் எனும் பன்முகத்தன்மை பெற்றவர். கப்பலொட்டிய தமிழன், செக்கெழுத்து சமல் என புகழப்படும் இவர் தூத்துக்குடி மாவட்டம் ஒட்டப்பிராயத்தில் 1872 செப்டம்பர் 5 பிறந்தார். சிறிது காலம் வழக்கறிஞராக பணியாற்றினார். 1890 பாலகங்காதர திலகரால் கவரப்பட்டு சுதந்திர போராட்டத்தில் ஈடுபட்டார். இவர் ஒரு முறை வட இந்தியா கிளம்பும் போது, திரும்பினால் கப்பலுடன் தான் திரும்புவேன், இல்லையில் கடலில் விழுந்து மாண்டு போவேன் என சூளுரைத்து சென்றார். அதே போல தனது சபதத்தை நிறைவேற்றினார். பிரிட்டிஷ் கப்பலுக்கு போட்டியாக சுதேசி எனும் உள்நாட்டு இந்திய கப்பல் நிறுவனத்தை தொடங்கினார். இவர் வெளிநாட்டு பொருட்களை புறக்கணித்தார். சுதந்திர போராட்ட உணர்ச்சிகளை மக்களிடையே கொழுந்துவிட்டு எரிய செய்தார். பிரிட்டிஷ் அரசால் தேச துரோகி என குற்றம் சாட்டப்பட்டு இரட்டை ஆயுள் தண்டனை விதிக்கப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டார். சிறையில் கடுமையான வேலைகளை செய்தார். சணல் நூற்றார், கல்லுடைத்தார், மாடுகள் இழுக்கும் செக்கினை இழைத்தார். புகழ் பெற்ற ஒரு வழக்கறிஞர் மாடு போல உழைத்தார். பாரதியாருடன் நெருங்கிய நண்பரானார். சிதம்பரம் பிள்ளையின் பிரசங்கத்தையும் பாரதியாரின் பாட்டையும் கேட்டால் செத்த பிணம் உயிர் பெற்று எழும், புரட்சி ஓங்கும், அடிமைப்பட்ட நாடு 5 நிமிடத்தில் விடுதலை பெறும் என நீதிபதி ஃபின்ஹே எழுதியுள்ள வரிகள் இவரின் விடுதலை வேட்கைக்கும் வேகத்துக்கும் இதைவிட சிறந்த அங்கீகாரத்தை பெற்றுத்தர எவராலும் முடியாது. இப்பெயர் பெற்ற இவர் வ.உ. சிதம்பரம் பிள்ளை. இவரின் நினைவு தினம் இன்று. அவரின் பெருமையை நினைவு கூர்ந்து போற்றுவோம்.